ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆட் பண்ண ஜவ்வரிசியில் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆட் பண்ண ஜவ்வரிசியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப் போல் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சின பால் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கலாம். பசும்பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணணுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பசு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுற கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக குக் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க. இது ஆறினதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும். அது நல்லா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இது ஆறினதுக்கப்புறமா நல்லா குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்ற கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஆட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம பாலில் குக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நம்ம குக் பண்ணிட்டுருக்கும்போது நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது பால் திரிஞ்சிடும். இப்போ சூடு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து அஞ்சு வயசு வரைக்கிற குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜவ்வரிசியில் இருக்கிற சத்துக்கள் குழந்தைங்களோட வெயிட்டை வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எடுத்து ஃபீட் பண்ணும்போது இது போல் நல்லா திக்காயிருச்சுன்னா கொஞ்சம் போல் சுடுதண்ணியோ இல்லை பசும்பாலோ ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஜவ்வரிசி குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு பல் வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.